கால் முடியும் தோடா. கொடைக்கானலில் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக புனித சேவியர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நகராட்சிக்கு உட்பட்ட நாயுடுபுரம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெற்ற புனித சவேரியார் பெண்கள் பள்ளிக்கு கொடைக்கானல் ரோட்டரி சங்கம் சார்பாக டாக்டர் ராமன் ராஜ்குமார் தலைமையில் சங்க தலைவர் அபுல்கலாம் ஆசாத் மூலம் எல்இடி ஸ்மார்ட் டிவி வழங்கப்பட்டது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு இணையவழி வகுப்புக்கு இந்த ஸ்மார்ட் டிவி பயன்படும் வகையில் இருக்கும் என செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் செயலாளர் சன்னி ஜேக்கப், பொருளாளர் ஜெயபிரகாஷ், உறுப்பினர் ராபின் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் கொடைக்கானல் கோடை பண்பலை 100.5 தகவல் பலகையை முக்கிய சந்திப்பாளர் ஸ்ரீனிவாசபுரம் பேருந்து நிறுத்தமறையில் கோடை பண்பலை நிகழ்ச்சி பொறுப்பாளர் ஜான் பிரதீப் குமார் முன்னிலையில் கொடைக்கானல் ரோட்டரி சங்கம் சார்பாக பதிக்கப்பட்டது. ரோட்டரி மாவட்டம் 3000 சார்பாக மாவட்டத்தில் உள்ள 130 சங்கங்களுக்கும் நம்ம மாவட்ட ஆளுநர் அவர்கள் ஸ்மார்ட் டிவி வழங்கியுள்ளார்கள். அதை தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு வழங்க சொல்லி கொடுத்துள்ளார்கள். அதை இன்று நமது நாயுடுபுரத்தில் உள்ள செயின்ட் சேவியர்ஸ் பள்ளிக்கு கொடுத்துள்ளோம். அதில் என்ன சிறப்பு என்றால், 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள சிலபஸ் அத்தனையும் அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. மாணவர்களுக்கு அது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்க இப்போ ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த COVID-19 காலத்தில் அவங்க ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிறதுக்கும் அந்த டிவி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு கொடைக்கானல் ரோட்டரி சங்கம் சார்பாக தெரிவிச்சிருக்கோம். தேசத்தின் நம்பிக்கை மூலமாக உங்களுடைய பள்ளி வாகனத்திற்கு ஏற்றுரம் செய்து அதிகபட்சம் 40% வரை டிஸ்கவுண்ட் பெறுங்கள். இன்று தொடர்பு கொள்ளுங்கள். தேசத்தின் நம்பிக்கை தொடர்புக்கு 9414-11712 @7010092.